ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட கதையில அதை கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணிருக்கமா படத்துல. இப்ப வேலைக்காரன் வந்து ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொன்ன படம், வேலைக்காரன் எப்படி இருக்கணும்னு சொன்ன படம். மாவீரன்ன்றது, நான் ஒரு காமிக் ஆர்டிஸ்ட், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், மாவீரன் கன்னித்தீவு மாதிரி ஒரு காமிக்கை வரைகிற ஆர்டிஸ்டாக நான் வரேன், மாவீரன்ற காமிக்கை வரைகிற ஆர்டிஸ்டாக வரேன். ஸோ இந்த டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் எனக்கு அதை கரெக்டாக பண்ணியிருக்கோன்ற இது இருக்கு. இதில் டைட்டில் பாட்டு பாடிக்கிறீங்களா பண்ணி என்னண்ணா இப்படி கேட்டீங்க, கஷ்டப்பட்டு பாடி ரிலீஸ் எல்லாம் பண்ணால் பாட்டு பாடிருக்கேன், ஃபேக்கே பத்து பேசின மாதிரி இருக்கோ. அண்ணா இது டைட்டில் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆக்சுவலாக இன்னொன்று சொன்னீங்க அந்த டிராயிங் பண்ணுறதாங்க, தலை வந்து ரெட்டு படத்தில் இதே மாதிரி அவருடைய இதை வந்து ஸ்டோரிஸை எழுதிட்டு இருப்பாங்க, ஸோ அதுவும் அந்த மாதிரியான பேஸ்லேயும் இருக்குமா? இல்லைண்ணா அந்த மாதிரி இப்போ அது வந்து ஒரு படம் ப்ராப்பராக ஒரு ரியலிஸ்டிக் ஒரு ரியலிஸ்டிக்காக தான் நடந்துட்டு இருக்கோம். இது ஒரு ஃபேண்டசி ஜானர், ஸோ அதுதான் இந்த படத்தில். இப்போ சிவகாசன் இல்லை எப்பவுமே அடிக்கிறது ரகசியம் ஒன்றும் இல்லை, டீமாக எல்லாரும் உழைச்சா கண்டிப்பாக அடிக்கும். இப்போ போன படம் அடிக்கல, அதுக்கு முன்னாடி ரெண்டு படமும் பண்ணிடுச்சு கரெக்டாக, போன படம் பண்ணல. நம்ம ஒரு ஐடியா நினைப்போம், ரெசன்ட் பண்ணுவோம், அது கரெக்டாக கிளிக் ஆச்சுன்னா தான். எப்போவுமே சிவகார்த்திகேயன் மட்டுமே அதை பண்ணிடவே முடியாது, டீமாக சேர்ந்து அதை கரெக்டாக செய்யணும். அது நான் எப்பவுமே என்னுடைய தோல்விகளுக்கு தான் நான் பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைப்பேன், வெற்றி எல்லாமே டீமால வர்றது தான். நன்றி நன்றி. மாமன்னன் வந்து இப்போ வந்து எல்லாமே பொலிட்டிக்கல் படம், ஜாதி படம்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ நீங்க படம் பாத்தீங்களா? இல்லண்ணா நான் இப்போ ரெண்டு நாள் தான் ஆச்சு, காஷ்மீர்ல இருந்து இப்போதான் வந்திருக்கேன், திரும்ப இது முடிச்ச உடனே கிளம்புறேன் நான். நான் இன்னும் இந்த படம் பார்க்கல, பட் படம் பெரிய வசூல் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொலிட்டிக்கல் படம் திரும்பாதீங்கண்ணா, அது எல்லாமே அரசு என்ன டிசைன் பண்றாங்களோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுபடிதான் நம்ம. ஆமா, ஏன்னா அவங்களுடைய கோரிக்கை அவங்க வச்சிருக்காங்க, அது அரசு தான் முடிவு பண்ணணும். அதனால இத வெயில் எவ்வளவு அடிச்சாலும் இதை போட்டா வேண்டிய கட்டாயத்துல அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைண்ணே. அது எப்போ அதுக்கான கான்பிடன்ஸ் வருதோ அப்போ வேணா முயற்சி பண்ணலாம். டைரக்டர் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நன்றிண்ணா, நன்றிண்ணா, எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ.